உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பு உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் வாகன சோதனை சென்னையில் 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் பறிமுதல் பொதுமக்கள் பயமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு சோதனை ஆன்லைன் தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை முடிவு மருத்துவ குணமுடைய 1,250 பாரம்பரிய நெல் ரகங்கள் வேதாரண்யம் குறவப்புளத்தில் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ள விவசாய குடும்பம் திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மறுபரிசீலனை செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தல் நீர்நிலை நீர்வழி பாதையை பதிவு செய்வோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதிவுத்துறை ஐஜி உத்தரவு உதகை அருகே கடநாடு பகுதியில் புலி நடமாட்டம் தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கும் பணியில் வனத்துறை சூளகிரி அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை பாதுகாக்க சூரிய சக்தி மின்வேலி அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைப்பதில் பொதுமக்களின் சந்தேகங்கள் துறை சார்ந்த வல்லுநர்களின் விளக்கங்களுடன் சிறப்பு தொகுப்பு நாடு முழுவதிலும் இதுவரை 5 கோடி சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் வாரிசு அரசியலால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து எனவும் பலரின் திறமை புறக்கணிக்கப்படுகிறது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்காலை விழா இன்று தொடக்கம் அருணாச்சல பிரதேச மாநில எல்லைப் பகுதியான காமெங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஹுண்டாய் நிறுவனம் வெளியிட்ட சர்ச்சை கருத்து தொடர்பாக தென்கொரிய தூதருக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் பெறப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தியா மேற்கிந்திய தீவு அணிகள் மோதும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது
உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் தேர்தல் நடைபெறும் இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சி அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டன. தேர்தல் நடைபெறும் அலுவலகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதேபோல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 48 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உசிலம்பட்டி நகராட்சி வார்டுகளுக்கான தேர்தல் அலுவலகத்திற்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த இயந்திரங்கள் உசிலம்பட்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் பாதுகாப்பாக அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. இதேபோல் எழுமலை பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் உள்ள 18 வாக்குச்சாவடிகளுக்கு 18 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கூடுதலாக 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் வாக்குப்பெட்டி இயந்திரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் பேரூராட்சிகளுக்கு வந்து இறங்கின. தஞ்சாவூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டிட வளாகத்தில் இருந்து திருவையாறு, மேல திருப்பந்துருத்தி, திருக்காட்டுப்பள்ளி ஆகிய 3 பேரூராட்சிகளுக்கு வாக்குப்பெட்டி இயந்திரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்து இறங்கின. அவற்றை பெற்றுக்கொண்ட பேரூராட்சி செயல் அலுவலர்கள் பாதுகாப்பு அறையில் வைத்து பூட்டி சீல் வைத்தனர். எல்லா வாக்குச்சாவடிகளிலும் தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,26,26,000 மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் பறக்கும் படையால் இதுவரை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அது கிட்டத்தட்ட 1,26,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பொருள் கூட சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு ஹெவி கேஷ் மூமெண்ட் அல்லது கிஃப்ட்ஸ் எதுவுமே ஆதாரமின்றி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணியிருந்தால் நம்முடைய ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ்க்கு அது சீஸ் பண்ணதாக உத்தரவு கொடுக்கும். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க சில மாவட்டங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் எஸ்பி மனோகர் கொடி அணிவகுப்பை தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். பேண்டு வாத்தியங்கள் முழங்க விருதுநகர் எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கிய அணிவகுப்பு நகராட்சி சாலை வழியாக மெயின் பஜார், முளிப்பட்டி அரண்மனை, பழைய பேருந்து நிலையம், டிவிஎஸ் பள்ளி சாலை, மதுரை சாலை வழியாக வந்து தேச பந்து மைதானத்தில் நிறைவடைந்தது. கொடைக்கானல் நகரில் மக்கள் அச்சப்படாமல் வாக்களிக்க வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பாதுகாப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை உணர்த்தியும் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பானது புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நீதிமன்ற வளாகத்திலிருந்து தொடங்கி கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி, பிருந்தாவனம், மேலராஜவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் நீதிமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சிகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்காக அந்த பகுதியில் போலீசார் அணிவகுப்பு நடத்தினர். அந்த அணிவகுப்பில் கலவரத்தை அடக்க பயன்படுத்தப்படும் வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவைகளும் கொடி அணிவகுப்பில் போலீசாருடன் இடம்பெற்றன. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு கோவை காவல்துறை சார்பாக கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. சிவானந்த காலனியில் தொடங்கிய அணிவகுப்பு கண்ணப்ப நகர், ரத்னபுரி வழியாக சென்று 60 அடி ரோட்டில் நிறைவடைந்தது. பல்வேறு காவல் சரகத்தைச் சேர்ந்த போலீசார், காவல் வாகனங்கள் இடம்பெற்ற இந்த அணிவகுப்பில் காவல் இசைக்குழுவினர் தேசிய பாடல்களை இசைத்தபடி சென்றனர். Bye.
தமிழகத்தில் முதல் முறையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு சோதனை செய்வதற்கான ஆன்லைன் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் படித்து எழுதினால் மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சூளகிரி அருகே விவசாய நிலங்களில் புகுந்த காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த அங்குண்ட பள்ளியில் நாராயணப்பா என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் 2 ஏக்கரில் கேரட் பயிர் சாகுபடி செய்துள்ளார். கடந்த 1 மாதமாக காட்டுப்பன்றிகள் இரவு நேரங்களில் தோட்டத்தில் புகுந்து பயிரிடப்பட்ட கேரட் பயிர்களை சேதப்படுத்தி வந்துள்ளது. இதனால் வன விலங்குகளிடமிருந்து விவசாய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ள சூரிய சக்தி மின்வெளி அமைத்து தர அரசு உதவ வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் அருகே இந்தியா முழுவதும் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட மருத்துவ குணமுடைய 1250 பாரம்பரிய நெல் ரக விதைகளை சாகுபடி செய்து ஒரு விவசாய குடும்பம் சாதனை படைத்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குறவப்புளம் கிராமத்தில் இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய அழியும் தருவாயில் உள்ள பாரம்பரிய நெல் விதைகளை இந்தியா முழுவதிலும் இருந்து மீட்டெடுத்து அதனை அனைத்து மக்களும் அறிந்து பயனடையும் முயற்சியில் சித்த மருத்துவர் சரவணகுமரன், இவருடைய மனைவி பொறியாளர் சிவரஞ்சினி ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம், ஒடிசா, கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து கார், குறுவை, சம்பா ஆகிய பட்டங்களில் சாகுபடி செய்யக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை கண்டறிந்து அவற்றை வரவழைத்து பாதுகாத்து காத்து வருகின்றனர். மரபு தூய்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இதனுடைய தூய்மையை கருத்தில் கொண்டு இந்த விதை நெல்களை வந்து நாங்கள் பாதுகாத்து சேமித்துக் கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்காட்சி அமைப்பில் நாங்கள் வந்து இதை வந்து விழிப்புணர்வு படுத்தி கொண்டிருக்கிறோம். இது போக மக்களுக்கு இலவசமாக இயற்கை விவசாயம் செய்வதற்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் அனைத்து வகையான மூலக்கூறுகளுக்கான தேவைகள், அதாவது இயற்கை விவசாய பொருட்கள் இடுபொருட்களுக்கான ஒரு விழிப்புணர்வை பற்றியும் நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்பின் மூலியமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப 1280 ரகங்கள்லயும் பல வகையான நெல் வகைகள் இருக்கின்றது. இது போக மகசூல் அதிகமாக தரக்கூடியது, பட்டம் வாயிலாக உள்ளது, இது போன்றும் மருத்துவ தன்மை அதிகம் நிறைந்த நெல் மணிகளும் எங்களிடம் அதிகமாக சேமிப்பில் இருக்கின்றது. ஒவ்வொரு நெல் ரகங்களையும் 40 சதுர அடி என்ற அளவில் பயிரிட்டு இயற்கை முறையில் சாகுபடி செய்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 174 நெல் ரகங்கள் உட்பட 1250 நெல் ரகங்களை சாகுபடி செய்துள்ள இந்த குடும்பத்தினர் விவசாயிகளுக்கு விதை நெல்லாக வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அரிய மற்றும் அழிந்து போன மற்றும் வழக்கொழிந்து போன பல்வேறு ரகங்களை மீட்டெடுத்துள்ளோம் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மேலும் மருத்துவ குணமுடைய அரிசி பாரம்பரிய நெல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நிலத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல்களும் அதிக வெள்ளம், அதிக மழை, அதிக காற்று இவைகளை தாங்கக்கூடிய ரகங்களும், மேலும் வறட்சியை தாங்கக்கூடிய நீல நிற தொகையுடைய ரகங்களும், கருநிறமுடைய கருப்பு அரிசி வகைகளும், அரோமேட்டிக் வாசனை அரிசி வகைகளும், கலர் நிலத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் வகைகளையும் நமது பாரம்பரிய அறிவர் பண்ணையில் வந்து பராமரித்து பாதுகாத்து வருகிறோம். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பாரம்பரிய நெல் ரகத்தை அனுப்பி ஆங்காங்கே விதை வங்கிகளை உருவாக்கி வருகின்றனர். இவர்களின் முன்னெடுப்பு பலருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்று சொன்னால் அது மிக எல்ல. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.
உதகை அருகே உள்ள கடநாடு பகுதியில் புலி நடமாட்டத்தை கண்காணிக்க 15 கேமராக்களை பொருத்தும் பணி நடைபெற்றது. உதகை அருகே உள்ள கடநாடு ஊராட்சியில் 10 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள கிராமப் பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் புலி நடமாட்டம் இருந்ததை அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் செல்போனில் படம் எடுத்தனர். இதையடுத்து புலி நடமாட்டத்தை கண்காணிக்க கடநாடு கிராமத்தை சுற்றிலும் 15 தானியங்கி கேமராக்கள் பொருத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்கும் முன்பே புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் சேவையாற்றிய முன்களப் பணியாளர்களுக்கு பிரம்மாண்ட ஓவியம் மூலமாக பெண் நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த கீர்த்திகா என்ற பெண் மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் கடந்த 3 வண்ண கோலப்பொடியை பயன்படுத்தி கொரோனா பரவல் காலத்தில் பணிபுரிந்த மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், உணவு விநியோக நிறுவனங்கள், ஆன்லைன் விற்பனை நிறுவனங்களின் படங்களை நன்றி என்ற எழுத்துக்கள் போன்று பிரம்மாண்ட ஓவியமாக வரைந்துள்ளார். இந்த ஆர்ட் வந்து கோவிட் டைமில் ஹெல்ப் பண்ணவங்களுக்காக பேஸாக வந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி இந்த ஆர்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் அந்த டைமில் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். நன்றி அந்த 3 வந்து அவங்களோட எல்லா ஃபீல்டில் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணவங்களோட எல்லா இமேஜஸ்க்குமே வந்திருக்கும். இதெல்லாமே வந்து கலர் பவுடர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 வந்து முடித்தோம். ஃபர்ஸ்ட் 2 வந்து அவுட்லைன் போட்டு இந்த ஆர்ட் வந்து முடிஞ்சு ஃபுல்லாக. இவரின் ஓவியத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருதகரீஸ்வரர் ஆலய குடமுழுக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரைப்பட பின்னணி பாடகருமான நாட்டுப்புற இசை பாடகருமான டாக்டர் வேல்முருகனுக்கு தருமபுரம் ஆதீனத்தால் கிராமிய இசை கலாநிதி என்கிற பட்டத்தை வழங்கி தருமபுரம் ஆதீனத்தின் உடைய ஆஸ்தான பாடகராகவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக டாக்டர் ஏசுதாஸ் இந்த பொறுப்பில் இருந்து வந்தார். முதல் முறையாக ஒரு நாட்டுப்புற பாடகரை தருமபுரம் ஆதீன சிவாலயங்கள் ஆஸ்தான பாடகராக அறிவித்துள்ளது. ஆன்மீக காவலர் அகர்ச்சந்த், தொழிலாளர் துறை அமைச்சர் சி வே கணேசன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கே பி அசோக்குமார் முன்னிலையில் பாடகர் வேல்முருகனுக்கு கிராமிய இசை கலாநிதி எனும் பட்டமும் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் 19 நடைபெறவுள்ள உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாநகராட்சி 16 வார்டில் போட்டியிடும் மதிவானந்த் என்பவர் அந்த பகுதியில் உள்ள தள்ளுவண்டியில் இட்லி சுட்டு வாக்கு சேகரித்தார். சேலம் மாநகராட்சி 13 கோட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜ்குமார் வாக்காளர்களை கவர டீ கடைக்கு சென்று டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். சேலம் மாநகராட்சி 11 கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் இளவரசி பொன்னாம்பேட்டை, தில்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சேலம் மாநகராட்சி 7 கோட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சாரதா தேவி வாக்காளர்களின் காலில் விழுந்து வணங்கி ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டை நகராட்சி 41 வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் பாண்டியன் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டு நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 19 வார்டில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரம் செய்தார். மதுரை மாநகராட்சி 57 வார்டில் போட்டியிடும் இந்திராணி பொன்வசந்த் கரிமேடு பகுதியில் உள்ள வடக்கு மடம், தெற்கு மடம், சந்நிதி தெருவில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் election.chennaicorporation.gov.in என்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் 2022 என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களின் வாக்காளர் அடையாள அட்டையினை பதிவு செய்தால் வாக்காளர் பெயர், உள்ளாட்சி அமைப்பு, வார்டு எண், தெருவின் பெயர், வாக்குச்சாவடி விவரம், வாக்காளர் பட்டியலின் பாகம் எண் மற்றும் வரிசை எண் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை வேளச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்ட வனத்துறை தலைமை அலுவலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கிண்டி தேசிய பூங்காவுக்கும் வேளச்சேரி பிரதான சாலைக்கும் இடையே வேளச்சேரியில் வனத்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. அங்கு தங்கும் விடுதி, வன உயிரினங்கள் பாதுகாப்பு மையம் மற்றும் வனச்செடிகள் தயாரிப்பு மையம் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் வனத்துறை தலைமை அலுவலகம் கட்டப்பட்டது. ஆனால் சிஎம்டிஏ மற்றும் மத்திய வனத்துறையிடம் அனுமதி பெறாமலும் சாலைக்கு இடம் விடாமலும் கட்டப்பட்டுள்ளதால் மின் இணைப்பு, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு பெற முடியாததால் கட்டடம் திறக்கப்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதுபோன்ற பல சிக்கலால் முறையான அனுமதி பெறாமல் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை தாலுகா நல்லத்துக்குடி ஊராட்சி பெருமாள் கோவில் வடக்கு தெருவில் சாலை செப்பனிடும் பணி கடந்த மாதம் தொடங்கி சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு சாலை பெயர்த்து எடுக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மாணவர்களும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். தோண்டப்பட்ட சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடந்த ஒரு மாதமாக ஊராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்தனர். ஆனாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவேரி நகரில் ஸ்ரீ சக்தி காளியம்மன் மற்றும் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் 80ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் தொடக்கமாக கம்பம் நடுதல், திருக்கல்யாணம் நடைபெற்றது. காவிரி ஆற்றில் ஏராளமான பெண்கள் தீர்த்தக்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். வரும் வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவுடன் பண்டிகை நிறைவடைகிறது. நாமக்கல் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநருமான இன்னசன் திவ்யா திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு நாமக்கல் ரோடு பகுதியில் உள்ள ஆரம்பப்பள்ளி, குமரன் கல்வி நிலையம், சட்டையம்புதூர் நடுநிலைப்பள்ளி, சூரியம்பாளையம் நடுநிலைப்பள்ளி, சானார்பாளையம் நடுநிலைப்பள்ளி உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்தார். அப்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார். திம்பம் மலைப்பாதையில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்திற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழகம் கர்நாடக இடையே பயணிக்கும் திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்து தடை விதிப்புக்கு அரசியல் கட்சிகள், வாகன உரிமையாளர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வனவிலங்கு பாதுகாப்பு என்ற ஒரு அம்சத்தை மட்டும் வைத்து இதை பார்க்கக்கூடாது என்றும் இரு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சினையாக இதை பார்க்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். மாலை 6 to 6:30 வரைக்கும் தடை பண்றங்காட்டி காலையில நேரத்துல வந்து பூவண்டி போறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான வண்டி நிற்கும். அது வண்டி நிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டிராபிக்கை மீறி நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே போக முடியாது. இப்ப நைட் வந்து ஐஸ் பாக்ஸ் மூலியமா பெங்களூர் போகும், வெளியே ஃபாரின்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. இதை டோட்டலா பாதிக்கப்படுறங்காட்டி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. 500 ரூபாய்க்கு விற்கிறது வந்து 200 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க போ. இதனால வந்து விவசாயிகளும் கடுமையா பாதிக்கப்படுங்க. பாத்தீங்கன்னா இப்போ அங்கிருந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு நிறையா உணவுப் பொருட்கள் வருது. அதாவது காய்கறி, ராகி, கம்பு, சோளம் எல்லாமே வருதுங்க. பால் உட்பட, அத்தியாவசிய பொருள் பால் உட்பட எல்லாமே வருது. ஆனால் அதையெல்லாம் வந்து இப்போ கவனத்தில் எடுத்துக்காம இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் வந்து விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுமே பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிய கருப்பன் என்பவர் மதுரையில் வசித்து வருகிறார். இவரின் 67வது பிறந்த நாளையொட்டி தான் பிறந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள காணாடு காத்தான் அரசு மருத்துவமனைக்கு தனது குடும்பத்தினருடன் வருகை தந்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களின் சேவையை பாராட்டும் விதமாக பிறந்த நாளை இங்கு கொண்டாடியதாக தெரிவித்த அவர் அனைவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தான் பிறந்த அரசு மருத்துவமனையை நினைவு கூர்ந்து குடும்பத்தாருடன் வந்திருந்து பிறந்த நாள் கொண்டாடிய நிகழ்வு அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது.
புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் பிரசித்தி பெற்ற கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான கொடியேற்ற விழா நடைபெற்றது. கணபதி ஹோமம் துவங்கி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்தனர். நீர்நிலை நீர்வழி பாதையை பதிவு செய்வோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க பதிவுத்துறை ஐஜி உத்தரவிட்டுள்ளார். பதிவுத்துறை தலைவர் சிவனருள் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கணினி மயமாக்கப்படாத நத்தம் நிலங்களை பொறுத்து அவற்றில் உள்ள நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகள் நீர்பிடிப்பு பகுதிகளின் விவரங்களை வருவாய்த்துறையினரை தொடர்பு கொண்டு சொத்துக்கள் பட்டியல் பெற்றுக் கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்தானது நீர்நிலை பகுதியில் அமையப்பெறவில்லை என்பதற்கான சான்று பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கான கட்டமைப்பை வீடுகளின் கூரைகள் அல்லது வீட்டின் மாடிகளில் மிக சுலபமாக அமைக்கலாம் என்கின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். மேலும் இதற்கான பராமரிப்பு பணிகள் மிக சிக்கனமாகவும் எளிமையாகவும் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மிக குறைந்த பரப்பளவே இதற்கு தேவைப்படுவதாகவும் கூறுகின்றனர் சோலார் தொழில்நுட்ப வல்லுநர்கள். சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கிலோவாட்டில் தான் நம்ம சொல்லுவோம். 1 கிலோவாட், 2 கிலோவாட், 10 கிலோவாட் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். தம் ரூல் பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து இடம் ஷேடோ ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு வந்து நிழல் இல்லாமல் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதே சவுத் சைடு ஓரியன்டேஷனில் தான் நம்ம பண்ணுவோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் சவுத் சைடில் தான் நம்ம டிகிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால சவுத் சைடில் நம்மளுடைய லேட்டிடியூட் என்னவோ அந்த டிகிரி பேஸ் பண்ணி நம்ம சோலார் பேனல் அமைக்கும் போது நல்ல அவுட்புட் நமக்கு கிடைக்கும். தமிழகத்தின் தட்ப வெப்பநிலை மழைக்காலங்களை தவிர ஆண்டு முழுவதும் பொதுவாக வெப்பமான காலநிலையை கொண்டது. வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைத்தால் மழைக்காலங்கள் உட்பட ஆண்டு முழுவதும் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். சோலார் பேனல் வந்து சன் லைட்டில் தான் ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மழை காலங்களிலும் சன் லைட் இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 20-30% வந்து அவுட்புட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மழைக்காலங்களில் கூட சன் லைட் இருந்தாலே நமக்கு ப்ரொடக்ஷன் வரும். மழைக்காலங்களிலும் ப்ரொடக்ஷன் வரும், பட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஒரு 20% கம்மியாக இருக்கும். விலை மற்றும் தரத்திற்கு ஏற்ப சோலார் பேனல்கள் பல வகைகளில் உள்ளன. பயன்பாட்டிற்கு ஏற்ப சோலார் பேனல்களை தேர்வு செய்யலாம். இப்போ சோலார் பேனல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 3 டைப் இருக்குது மேம். இதில் வந்து பாலி கிறிஸ்டலின், மோனோ கிறிஸ்டலின், தின் ஃபிலிம் அப்படின்றது 3 டைப் இருக்குது. இப்போது மோனோ அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹை ரேட்டு, ஹை பிராண்டாக இருக்கும். பாலின்றது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவாக இருக்கும். தின் ஃபிலிம் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லா இப்போது மொபைல் பவுச்சிலிருந்து ரோடு போடுற வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதுக்கு தின் ஃபிலிம் என்ற மாடியூல் யூஸ் ஆகுது. 100 சதுர அடியில் சோலார் பேனல்கள் அமைப்பதன் மூலம் நாள் 1க்கு 5 யூனிட் வரை மின் உற்பத்தி செய்ய முடியும். இந்த மின் உற்பத்தியானது சோலார் பேனல் கட்டமைப்பின் பரப்பளவை பொறுத்தே உள்ளது. 1 கிலோவாட் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதாவது பாலி கிறிஸ்டலின் மாடியூல் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா 4-5 யூனிட்ஸ் பர் டேக்கு 1 கிலோவாட்டுக்கு அவுட்புட் வரும். இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 5 கிலோவாட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4 கிலோவாட்ஸ்க்கு மாடியூல் போட்டுட்டோம், 1 கிலோவாட்டுக்கு இன்னும் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 5 கிலோவாட்டுக்கு அப்படின்னும் போது 20 யூனிட்லேருந்து 25 யூனிட் பர் டே அவுட்புட் வரும் நமக்கு இங்கே. அப்படி தான் நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு சொல்ல முடியாது, பர் கெப்பாசிட்டியை வச்சு தான் சொல்ல முடியும். 1 கிலோவாட்டுக்கு 4-5 யூனிட்ஸ் அவுட்புட் வரும். வீடுகளின் மாதாந்திர மின் தேவையை பொறுத்து சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சோலார் பேனல் வந்து இப்போது ஆல்ரெடி ஆக்குப்பை ஆன வீட்டுக்கு எவ்வளோ இபி பில் வருது அதை பேஸ் பண்ணி சோலார் பேனல் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து 3000 ருபீஸ் பில்லு பே பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்ம அவருக்கு ஒரு 2 கிலோவாட் சோலார் பண்ணால் அந்த பில்லு ஸ்லாப் ரேட்டிங் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ அவங்க மினிமம் ஒரு 500க்கு உள்ளதான் இபி பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சோலார் பேனல்கள் அமைப்பதன் மூலம்
மூன்று முதல் ஐந்து வருடங்களில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற முடியும் என்பதால் பொதுமக்கள் பலர் தங்கள் வீடுகளில் ஆர்வத்துடன் சோலார் பேனல்களை அமைத்து வருகின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் சுப்புலட்சுமி ராஜா. புதுச்சேரி அருகே போர்வெல் போடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இரு குழந்தைகள் உயிரிழந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள பெரம்பை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது வீட்டின் பின்புறம் காலி இடத்தில் போர்வெல் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சுரேஷின் மகன்களான லோகித் மற்றும் லெவின் ஆகிய சிறுவர்கள் அதில் தவறுதலாக விழுந்து உயிரிழந்தனர். அவர்களை தேடி வந்த சுரேஷ் குடும்பம் மகன்கள் இருவரும் பள்ளத்தில் உள்ள சேற்றில் சிக்கி உயிரிழந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். இருவரின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றாலம் கோவிலுக்கு சொந்தமான கடை மற்றும் இடங்களில் வாடகை மற்றும் குத்தகை பாக்கியுள்ள கடைகளை சீல் வைத்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குற்றால நாதர் கோவிலுக்கு சொந்தமான 180 வகையான கட்டிடம் காலிமனைகள் உள்ளன. இந்த நிலையில் இந்த கட்டிடங்கள் மற்றும் காலிமனைகளில் கடந்த சில ஆண்டுகளாக வாடகை பாக்கி இருந்துள்ளன. சுமார் 5,86,00,000 கூடுதலாக பாக்கி உள்ள நிலையில் அதிக பாக்கி உள்ள கடைகளான பேருந்து நிறுத்தம் அருகே 3 கடைகளில் பூட்டி சீல் வைத்தனர். இதற்கிடையில் முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த நிகழ்வு நடப்பதாகவும் கொரோனா காலகட்டத்தில் ஏற்கனவே பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறி வர்த்தகர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் கடைகளுக்கு மட்டும் சீல் வைத்து அதிகாரிகள் திரும்பி சென்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த சலங்கப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அம்பேத்கர் பாடசாலை அமைக்க 8 சென்ட் நிலத்தை அரசு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் தனக்கு சொந்தமான இடம் என கூறிய இருவர் ஆவணங்கள் தயாரித்து அந்த இடத்தை கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் ஆக்கிரமித்த இடத்தை வேறு ஒருவருக்கும் விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். சாத்தூர் அருகே பட்டாசு கடை வைக்க லஞ்சம் வாங்கியதாக ஊராட்சி மன்ற செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாத்தூர் வெங்கடாச்சலபுரத்தைச் சேர்ந்த திருமலைராஜ் என்பவர் பட்டாசு கடை வைக்கும் அனுமதி தொடர்பாக அப்பகுதி ஊராட்சி செயலாளர் கதிரேசனை அணுகியுள்ளார். இந்நிலையில் பட்டாசு கடை வரைபட அனுமதி பெற திருமலைராஜிடம் கதிரேசன் 50,000 லஞ்சம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருமலைராஜ் விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழங்கிய அறிவுறுத்தலின்படி பணத்தை திருமலைராஜன் கதிரேசனிடம் கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கதிரேசனை பிடித்து கைது செய்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்ச்சத்திரம் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சசிகுமார் என்பவர் 8 வகுப்பு படித்து வருகிறார். இவர் பள்ளிக்கு மாலை வகுப்பிற்குரிய ஆசிரியர் வராத நிலையில் தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்க சென்றார். அப்போது யாரோ ஒருவரிடம் கோபமாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஏதோ ஒரு வேகத்தில் சசிகுமாரை சரமாரியாக தாக்கியதில் சசிகுமார் மயக்கமடைந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இதையடுத்து சசிகுமாரின் தாயார் தமது உறவினர்களுடன் சேர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டதுடன் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போராட்டம் நடத்தினார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் 4வது வார்டு பகுதியில் உள்ள ஐசக் போதகர் தெருவில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 50 மேல் இங்கு வசித்து வரும் இவர்களுக்கு தற்போது வரை பட்டா வழங்கவில்லை எனவும் சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் இதற்காக நீண்ட காலமாக அவர்கள் போராடி வருவதாகவும் கூறுகின்றனர். இதனால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளுக்கு முன்பாக கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வந்த கம்பம் வடக்கு காவல் ஆய்வாளர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான கல் குவாரிகள் மற்றும் எம் சாண்ட் கிரஷர் குவாரிகள் உள்ளன. இந்த குவாரிகளிலிருந்து தினமும் கேரளாவிற்கு 100க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. விதிமுறையை மீறி அதிக அளவு எடையோடு செல்லும் லாரிகளால் சாலையில் பள்ளங்கள் உருவாகி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது. இந்நிலையில் கடையத்திலிருந்து ஆலங்குளம் செல்லும் பிரதான சாலையில் மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்ற பள்ளி பேருந்து பள்ளத்தில் சிக்கியது. இதனால் இச்சாலையில் குவாரியிலிருந்து கல் ஏற்றி வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட லாரிகளை கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்ள இந்திய பக்தர்கள் விடுத்த வேண்டுகோள் பரிசீலனையில் உள்ளதாக யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபர் மகேசன் தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்ச் மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் 500 இலங்கை பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள இந்திய பக்தர்கள் விடுத்த வேண்டுகோளை மேலிடத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் மகேசன் தெரிவித்தார். திருவையார் அடுத்த கண்டியூரில் ரத சப்தமி உற்சவம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த கண்டியூர் கமலவள்ளி சமேத ஹரசாப விமோசன பெருமாள் கோவிலில் ரத சப்தமியை முன்னிட்டு திருமஞ்சனம் முடிந்து பெருமாள் சூரியன் பிரபை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து சன்னதிக்குள் உள்ள பிரகாரங்களை மேளதாள வாத்தியங்களுடன் உலா வந்து சன்னதியை வந்தடைந்தார். இந்த ரத உற்சவத்தில் பட்டாச்சாரியர், கோவில் பணியாளர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போச்சம்பள்ளி அருகே மதுபானம் மற்றும் கள்ளச்சாரியத்திற்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாரியத்திற்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் தலைமையேற்று நடத்தி வைத்தார். மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் கிரிஜாராணி மற்றும் கமலநாதன் ஆகியோர் மதுபானம் கள்ளச்சாராயத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதிலிருந்து தங்களது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள யூனிட் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள யூனிட் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாலையின் மேற்கூரையில் திடீரென புகை வெளியேறியதைக் கண்ட ஊழியர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பில் நின்று கொண்டிருந்த கார்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து சென்றனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதேபோல் வாவூசி நகர் 2வது தெருவில் உள்ள ஒரு வீட்டின் கதவுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 103 ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின்போது திருப்பத்தூர் கொடுவாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் அனுமதியில்லாமல் 103 ஜெலட்டின் குச்சிகளை மூட்டையில் கொண்டு செல்வது தெரியவந்தது. ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்து பறக்கும்படி அதிகாரிகள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற பேருந்தால் பயணிகள் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நல்லாட்டூரிலிருந்து திருத்தணி நோக்கி சென்ற அரசு பேருந்து வழியில் பழுதாகி நின்றது. இதையடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் கீழே இறங்கி பேருந்தை தள்ளியும் பேருந்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து திருத்தணி பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து இறங்கி திருத்தணிக்கு நடந்தே சென்றனர். இதற்கிடையில் தரமான பேருந்துகளை இயக்கவும் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்யவும் போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Bu
போச்சம்பள்ளி அடுத்த பெரிய ஜோதிப்பட்டி கிராமத்தில் செல்வி என்பவரின் வீட்டை பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் திருட்டில் ஈடுபட்டனர். வீட்டிலிருந்த 15 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவையை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் செல்வி வீட்டின் அருகே ராஜாமணி என்பவரின் வீட்டிலும் பூட்டை உடைத்து 30,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல நியாய விலை கடை பணியாளர்களுக்கும் 31% அகவிலைப்படி வழங்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நியாய விலை கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அரசு அறிவித்த 14% அகவிலைப்படி வழங்க கோரி விளையாட்டு மைதானத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாசலத்தில் அமைந்துள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் மாசிமக திருவிழா தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அமைந்துள்ள மிக பழமையான விருத்தகிரீஸ்வரர் கோவில் உள்ளது. நால்வர் உட்பட பல ஆன்மீக பெரியோர்களால் பாடப்பட்ட தலமாகவும் இந்த தலத்தில் கடந்த 6ஆம் தேதி குடமுழக்கு விழா நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த கோவிலில் 5 கொடிமரத்திலும் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் மாசிமக திருவிழா கொடியை ஏற்றினர். இதையடுத்து 11 தினங்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் 16ஆம் தேதி தேரோட்டமும் 17ஆம் தேதி மாசிமகமும் 18ஆம் தேதி தெப்பத்திருவிழாவும் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அங்கு வந்த ஒரு காரை மடக்கி பிடித்து சோதனை நடத்தியதில் ராஜேந்திரகுமார் என்பவர் 4.14 கிலோ வெள்ளிப்பொருட்கள் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் ஒப்படைத்தனர். சேலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 32 கிலோ வெள்ளி கொலுசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் கந்தம்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பனங்காடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவரின் வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்ததில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 கிலோ வெள்ளி கொலுசுகள் இருந்துள்ளது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது ஆந்திரா நோக்கி வந்த லாரி ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் 30 டன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து செந்தமிழ், சுகுமார், முருகன் ஆகியோரை கைது செய்து விசாரித்ததில் ஒரு குடோனில் 12.5 டன் ரேஷன் அரிசி மற்றும் 7.5 டன் ரேஷன் கோதுமையை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அவை அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ராமாயன் தோப்பு பீர்கேட் சிட்டி அருகே வீட்டின் சுவரில் துளையிட்டு கட்டுமானத்திற்கு வைத்திருந்த சிமெண்ட் மூட்டைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கட்டிட உரிமையாளர் யாசின் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.